ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். சும்மா ஒரு விலாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாக். ஜாலியாக ஒரு ஈவினிங் நல்லா இருந்தது பார்க்குறக்கு, ஸோ பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. சன் கூட ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறக்கு. உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் அந்த சன்னோட வியூவை கண்டிப்பாக. அப்புறம் என்ன, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு நடுவில். ஸோ நிறைய பேர் கேட்டாங்க, உங்களோட ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நடுவில் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரெண்டு மூணு பேர். கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன், என்னால் இப்போ பண்ண முடியல, ஸோ லாக்டவுன்னால் பண்ண முடியல, சீக்கிரமே பண்ணுறேன். அண்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ரீசன்னா எந்த ரீசனும் இல்லை, ரொம்ப வெட்டியாக இருக்க மாதிரி இருந்தது வீட்டில். சும்மா ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா, சும்மா இருக்கக்கூடாது, போர் அடிக்குது. அதனால் இது கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் வீடியோ தான் போட முடியல, சார் இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு இந்த டைம் ஒரு 4:30 to 5:30 அந்த டைம் எனக்கு எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான டைம் தான். பிகாஸ் ஏன்னா நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன பிஸியாக இருந்தாலுமே அந்த 4:30 to 5:30 வந்துட்டு நான் எப்படி பண்ணாலுமே ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு இடத்துல உட்காந்துருவேன், எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மியூசிக் கேட்பேன். மியூசிக் கேட்டு அப்படியே ஜாலியாக கூலாக, எல்லாருக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன் மியூசிக் கேட்குறது, மியூசிக் கேட்டு உட்காந்துட்டு இருப்பேன் ஜாலியாக. அப்புறம் ஏதாவது கால் பண்ணுவேன் யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி சும்மா ஜாலியாக என்ன பண்ணுற இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பேன். இந்த டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் அந்த சன் செட் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப இஷ்டம். இந்த டைமில் ஒரு காஃபி, எனக்கு காஃபி பிடிக்கும் மோஸ்ட்டாக. இந்த டைமில் காஃபி குடித்தா ஒரு நல்ல ஃபீல். எனக்கு இந்த லாக்டவுன் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது என்னென்னா, நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டு லாக்டவுன் ஆரம்பித்தோன்னு ஒரு 2-3 days வந்து ஓகே, வழக்கம் வழக்கம் போல் தூங்கிறது, எந்திரிக்கிறது, ஒர்க் பண்ணுறது அப்படி தான் இருந்தேன். அப்புறம் ஒரு 2-3 days அப்புறம் என்னால் அப்படி இருக்கவே முடியல, ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த லாக்டவுனில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணேன், ஒரு எப்படி சொல்கிறது, நான் கொஞ்சம் குக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணேன். ஸோ என்னோடய நிறைய மெமரிஸ், என்னுடைய ஒரு 10 years பேக் போய் நிறைய மெமரிஸ்லாம் பார்த்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ, அப்புறம் அவங்க கூட பேசினது, நிறைய வீடியோ கால்ஸ் பேசினோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஜாலியாக இருந்தது அந்த வீடியோ கால்ஸ்லாம் பேசுகிறப்ப. அதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் நினைக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதே ஒரு ஜாலி தான் நினைக்கல, எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது அப்படின்னாலே. என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப ஜாலியான டைப்பு. எனக்கு வந்து மோஸ்ட்டாக நான் சீரியஸாக இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். எனக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா, எனக்கு வந்து எப்பவும் ஒரு குழந்தைத்தனமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தான் ஆசை. எதனால் அப்படின்னா, இது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன அது மெச்சூர்டாக இல்லாமல் இருக்க அப்படிலாம் கேட்பாங்க. பட்டு நம்ம வாழ்ன்றதே இதுக்காக தானே, ஜாலியாக என்ஜாய் பண்ணி லைஃப் என்ஜாய் பண்ணி வாழ்கிறதுக்காக. ஸோ நான் குழந்தைத்தனமாக இருக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மற்றவங்க எப்படின்லாம் தெரியாது, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு எனக்கு மோஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜாலியாக நக்கல் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க லைஃப் தான் பிடிக்கும். ஸோ என்ஜாயும் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் டாப்பிக்கோட உங்கள்கிட்ட பேச வரேன். கண்டிப்பாக நான் எல்லாம் இதை கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல, பட் கண்டினியூ பண்ணால் நல்லா தான் இருக்குது, ஏன்னா என்கிட்ட நானே பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஸோ ட்ரை பண்ணுறேன் நான் கண்டினியூ பண்ணுறக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ என்னுடைய ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் அவ்வளோதான், என்னை பற்றி மோஸ்ட்லி அவ்வளோதான். ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணும், அதுக்கு தான் எல்லாருமே இருக்கும். ஸோ இருக்க லைஃப்பில் என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருங்க, உங்களால் முடிஞ்சால் மற்றவங்கள ஹாப்பியாக பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், மற்றவங்கள ஹாப்பியாக ஆக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
அவங்க சந்தோஷமாக இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், அவங்களோட டபுள் மடங்கு ஹாப்பியாக இருப்பேன். அது எந்தோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ போதும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்குறேன். ஸோ பாய். Bye.